வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு வணக்கம் தலைச்சாங்க. இப்போ இந்த வீடியோவை உங்களுக்கு தொகுத்து வாங்குறதுக்காக நாங்கள் ரெண்டு பேருமே வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கௌதம் மேனன் என்ன எரிந்தால் பார்ட் 2 படம் எடுக்க போகிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் வணக்கம் தலைச்சாங்கக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் ரெட் கலர் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி உடனே வணக்கம் தலைச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கௌதம் மேனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே என்ன ஏறுதல் அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம அஜித் அவர்களை வச்சு நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த படத்தில் நம்ம அஜித் அவர்கள் போலீஸாக ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. ஏற்கனவே நம்ம அஜித் அவர்கள் போலீஸாக சில படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் எல்லாராலுமே ரொம்ப பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, 2003 காக்கா காக்கா படத்தில் நம்ம அஜித் அவர்களும் கௌதம் மேனனும் முதல் வாட்டி இணைஞ்சிருக்க வேண்டியது. அந்த வாய்ப்பு தவறி போக 2015 என்ன ஏறுதல் அப்படிங்கிற ஒரு சூப்பர் படத்தில் ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கௌதம் மேனன் என்ன ஏறுதல் படம் பார்ட் 2 கதையை வந்து தான் எழுதிக்கிட்டு இருக்கதாகவும், இன்னும் ஒரு 5-6 படத்தோட கதை எழுதுகிற வேலை மொத்தமாக முடிஞ்சிடும், அதை கொஞ்சம் உடனே அஜித் அவர்கிட்ட சொல்லி அவரோட காசு கிட்ட உடனே வாங்க போகிறதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் விஸ்வாசம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏகலைவன் சார் ஒரு சூப்பரான கதையோட கிட்டத்தட்ட 3-4 காத்துட்ருக்காரு. அப்புறம் விஷ்ணுவர்தன் அவர்களும் சரித்திர கால கதை ஒன்று எழுதி வச்சு அவரும் காத்துட்ருக்காரு. ஆனால் இப்போ திடீர்னு கௌதம் மேனன் அவர்களும் என்ன ஏறிந்தால் படம் பார்ட் 2 எடுக்க போகிறதா சொல்லிகிட்ருக்காரு. இதில் எந்த படம் வந்தாலும் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக சந்தோஷம்தான். ஆனால் என்ன கேட்டால், ஏகலைவன் சார் அவருடைய படம் வர்றது தான் சிறந்தது. ஏன்னா மற்ற டேரக்டர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அது வந்து அவங்களுக்கு சாதாரண விஷயம்தான், ஆனால் ஏகலன் சார் கிடைச்சா அது வந்து அவர் வாழ்க்கையில் நிச்சயம். நம்மளை யாராவது என்னைக்காச்சும் அஜித் அவர்கள் நேரில் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் அஜித் அவர்கள் நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய அன்றாட வேலையாக கொண்டுட்டு இருக்காரு. இப்பட்ட ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீ சொல்கிற சரி தான், என்னுடைய சாய்ஸும் கண்டிப்பாக ஏகலைவன் சார் தான். உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரையில் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், அது மேலேயும் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸையும் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.